காயிதே மில்லத் என்றாலே எளிமை என்று சொல்லும் அளவுக்கு பொது வாழ்வில் எளிமையின் சின்னமாக திகழ்ந்தவர் காயிதே மில்லத். சென்னையில் மிகப்பெரிய பெருந்தனக்காரர். எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு எதிரே இருக்கிற அத்தனை நிலமும் அவருக்கு ஒரு காலத்திலே சொந்தம். ஆனால் பொது வாழ்க்கைக்கு இலக்கண வகுத்து தகுந்த வகையில் சிக்கனமாக எளிமையாக எல்லா மக்களுக்கையும் பழகி தன்னுடைய சொத்துக்களை ஒவ்வொன்றாக விட்டு 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 பொது வாழ்க்கையிலே செலவு செய்து ஒரு சாதாரணமான வீட்டிலே பல்லாவரத்தை வாழ்ந்தான் அவன் மறைந்தான். சென்னை பெரம்பூரிலும் சாந்தோம் நெடுஞ்சாலையிலும் ராயப்பேட்டையிலும் வாடகை வீடுகளில் குடியிருந்து வாழ்க்கை நடத்தினார் காயிதே மில்லத். திருநெல்வேலிப்பேட்டையில் தமக்கு இருந்த பூர்வீக சொத்துக்கள் பலவற்றை விற்று அதன் மூலம் கிடைத்த பணத்தை கொண்டு சென்னை புறநகரான குரோம்பேட்டையில் சொந்தமாக இடம் வாங்கினார் காயிதே மில்லத். அங்கு எளிமையான முறையில் ஒரு வீட்டை கட்டிய அவர் 1957 May 26 குடும்பத்துடன் குடிபுகுந்தார். அந்த புதிய வீட்டுக்கு காயிதே மில்லத் சூட்டிய பெயர் தயா மன்சில், இரக்கம் குடியிருக்கும் வீடு என்று அதற்கு பொருள். தயா மன்சில் என்பது ஒரு வேடிக்கையான இடம். அங்கே நுழைந்தவுடன் ஒரு பெரிய ஹால் இருக்கும். அந்த ஹால் தான் அவர் வருகின்றவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரவேற்பறை. நாங்கள் அங்கே சென்று காத்திருப்போம். உயரே பார்த்தால் அந்த கிழிந்த கூரைக்கு இடையிலே வானமே வெளியாக தெரியும். இந்த இடத்திற்கு தான் அறிஞர் அண்ணா, காமராஜர், கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள் வந்து அரசியல் பேசுவார்கள். அண்ணா வந்து குரோம்பேட்டையில் காயிதே மில்லத் அவர்களை சந்தித்தார். அப்போ நானும் கூட போயிருந்தேன். ரொம்ப எளிமையான வாழ்க்கை. நான் நினச்சேன் ஒரு பெரிய அகில இந்திய தலைவராக இருக்கிற காரணத்தினால பெரிய பங்களாவில் இருப்பார் அப்படின்னு. ரொம்ப சாதாரண சின்ன வீடு. இன்னும் விட்டு ஒரு ஈசி சேரில் படுத்துக்கிட்டு தான் எங்ககிட்ட பேசினார். காயிதே மில்லத் குரோம்பேட்டையிலிருந்து முஸ்லீம் லீக் அலுவலகம் அமைந்துள்ள மண்ணடி பகுதிக்கு மின்சார ரயிலில் தான் தினமும் செல்வார். சென்னை கடற்கரை நிலையத்தில் இறங்கும் அவர் சைக்கிள் ரிக்ஷா ஒன்றை வாடகைக்கு பிடித்து அதில் ஏறி அமர்ந்து பயணித்து மரக்காயர் லெப்பை தெருவில் உள்ள முஸ்லீம் லீக் அலுவலகத்தை அடைவார். அப்போதே எனக்கு ஒரு வியப்பு ஏற்படும். இவ்வளவு பெரிய தலைவர் இவ்வளவு எளிமையாக ஒரு ரிக்ஷாவிலே பயணம் செல்கிறார், இவருக்கு ஒரு கார் இல்லையா என்றெல்லாம் நான் நினைத்ததுண்டு. கடைசி வரை காயிதே மில்லத் தமக்காக ஒரு கார் வைத்துக் கொண்டது இல்லை, அன்பளிப்பாக வந்த கார்களையும் ஏற்றுக்கொண்டது இல்லை. காயிதே மில்லத் தீவிரமான கலை இலக்கிய ஆர்வலர். நாகூர் ஹனீஃபாவின் பாடல்கள் என்றால் காயிதே மில்லத்துக்கு கொள்ளை பிரியம். ஆர் உயிர் தலைவர் காயிதே மில்லத் அரசியல் பெருமேதை, அவரே முஹம்மது இஸ்மாயில், தலைவர் முஹம்மது இஸ்மாயில். ஆர் உயிர் தலைவர் காயிதே மில்லத் அரசியல் பெருமேதை, அவரே முஹம்மது இஸ்மாயில், அவர்தான் முஹம்மது இஸ்மாயில். காயிதே மில்லத்தின் அரசியல் சுற்றுப்பயணங்களின் போது கூடவே சென்று கச்சேரி நடத்துவார் நாகூர் ஹனீஃபா. வல்லவன் தூதாய் வையகம் வந்தார், வல்லவன் தூதாய் வையகம் வந்தார், பழமாய் நலமாய் மக்காவில் பிறந்தார். நல்லோர் அப்துல்லா நற்குண ஆமினார், செல்வ மகனாய் ஏகமதில் தோன்றினார். இருள் நீக்கும் நிலவான பெருமான், நிகழ்ச்சிகள் முடிந்த பின்னர் விடுதிகளில் தங்கும் போது நள்ளிரவு நேரத்திலும் ஹனீஃபாவை பாடச் சொல்லி ஆசையோடு கேட்பாராம் காயிதே மில்லத். ஒரு முறை விழுப்புரத்தில் முஸ்லீம் லீக் மாநாடு, மாநாடு முடிஞ்சதும் நாங்கள் தங்கியிருக்கிற ரூமுக்கு வந்துட்டோம். இரவு 1 இருக்கும். அந்த 1:30-2 அடுத்த ரூமில் இருந்த காயிதே மில்லத் அவர்கள் எங்கள் ரூமுக்கு வருகிறார்கள். ஹனீஃபா சார், இன்னைக்கு நல்ல பாட்டெலாம் பாடுனீங்க, இருந்தாலும் எனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்றும் பாடலையே அப்படின்னா. என்ன பாட்டு தலைவரே? மண்ணிலே பிறந்தது என்னோன்னு சொல்கிறாங்க, பல்லவி எடுத்துடுறாங்க.
உட்காருங்க நான் பாடுறேன் அப்படின்னு. மண்ணிலே பிறந்ததேனோ எங்கள் பெருமானே, மாநிலத்தை தாங்கிடவோ எங்கள் பெருமானே. மண்ணிலே பிறந்ததேனோ எங்கள் பெருமானே, மாநிலத்தை தாங்கிடவோ எங்கள் பெருமானே. கண்ணியத்தின் இருப்பிடமே எங்கள் பெருமானே, கண்ணியத்தின் இருப்பிடமே எங்கள் பெருமானே. காசி முஸ்தபா நபியே எங்கள் பெருமானே, மண்ணிலே பிறந்ததேனோ எங்கள் பெருமானே, மாநிலத்தை தாங்கிடவோ எங்கள் பெருமானே. பல்லுடைந்த நேரத்திலும் எங்கள் பெருமானே, பின் வாங்கி ஓடவில்லை எங்கள் பெருமானே. பல்லுடைந்த நேரத்திலும் எங்கள் பெருமானே, எங்கள் பெருமானே, பின்வாங்கி ஓடவில்லை எங்கள் பெருமானே. கல்லடிகள் பட்ட போதும் எங்கள் பெருமானே, கல்லடிகள் பட்ட போதும் எங்கள் பெருமானே. கயவர்களை சபிக்கவில்லை எங்கள் பெருமானே. இந்த கடைசி அடி பாடும்போது அப்படி கண்ணீர் சிந்து விட்டார்கள். அதை நான் என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒன்று. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். 90 வயதை கடந்த இந்த முதியவரின் பெயர் கிருஷ்ணமூர்த்தி. பொறியியல் வல்லுநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற இவர் பிராமண வகுப்பை சார்ந்தவர். காயிதே மில்லத் வாழ்ந்த தயா மன்சிலுக்கு எதிரில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பவர். மதம், இனம், பண்பாடு என பல வேற்றுமைகளுக்கு மத்தியில் இந்த முதியவரின் உள்ளத்தில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார் காயிதே மில்லத். எங்களுக்கு உள்ள அந்த இந்து முஸ்லீம் என்ற ஒரு ஃபீலிங்ஸே கிடையாது. நான் பிராமணா இருந்தா கூட வெரி மச் அட்டாச்ச்டு காயிதே மில்லத். அந்த மாதிரியே உடைகிட்டேன் நான் அவர்கிட்ட. அதனால் அவர் வீட்டில் எனக்கு எல்லா விதமான சுதந்திரமும் இருந்தது. நான் ரொம்ப இதாக ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருந்தேன் கடைசி வரலாம். ஸோ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் எனக்கு. காயிதம் இல்லத்தை எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி யாரும் இங்கே இருக்கிறவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலை. அதனால் அவரை நான் என்றைக்கும் மறக்க முடியாது. காயிதே மில்லத் தமக்கு அன்பளிப்பாக கொடுத்த திருக்குர்ஆன் தமிழாக்கத்தையும் நபிகளாரின் பொன்மொழி தொகுப்பையும் இன்று வரை பாதுகாத்து படித்து வருகின்றார் கிருஷ்ணமூர்த்தி. திரைத்துறை குறித்த காயிதே மில்லத்தின் விரிந்த பார்வை நம்மை வியக்க வைக்கிறது. சினிமாவை வெறுக்கத்தக்க வடிவமாக கருதி இன்று வரை அதிலிருந்து முஸ்லிம்கள் விலகி நிற்பது போல் அவர் இருக்கவில்லை. சினிமாவை பலம் பொருந்திய ஊடகமாக கருதினார் காயிதே மில்லத். அறிவு கட்டவனே, பராசக்தி தாயே, என்ன சொல்றேன், இந்த பராசக்தி உனக்கு தாய், என் தங்கை கல்யாணி உனக்கு தாசி. திரைப்பட படப்பிடிப்பு கலையில் பயிற்சி பெற மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும், சென்னை மாகாணம் எதிர்காலத்தில் இந்தியாவின் ஹாலிவுட்டாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்றும் சட்டப்பேரவையில் முழங்கியுள்ளார் காயிதே மில்லத். இந்த காலகட்டத்திலே நாம் பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிலவற்றையெல்லாம் அந்த காலத்திலே அவர்கள் நினைத்து பார்த்தார்கள். சட்டசபை நிகழ்ச்சிகளை பார்க்கும் போது தெரிகிறது எவ்வாறு இந்த சினிமோட்டோகிராஃபியை வந்து பெங்காலில் இருக்குது, கல்கத்தாவில் இருக்குது, அங்கேயெல்லாம் இருக்குது, ஏன் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நாம் பார்க்குறோம், இந்த தமிழ்நாடு ஆரம்பித்த பிறகு நிறைய பேர் டைரக்டர் ஆக்டர்லாம் வந்து பெரிய அளவுக்கு மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இதே எண்ணத்தை 1947 வாக்கில் காயிதே மில்லத் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். திரைப்படக் கல்வி ஆரம்பின்னு காயிதே மில்லத் சொல்கிறார். இது வந்து யாரும் தெரியாது, எனக்கு ஆச்சரியமான செய்தி தான். நான் கூட எங்கடா இதுன்னு பார்த்தா திரைப்படக் கல்லூரி ஆரம்பிங்க அப்படின்னு வலியுறுத்திருக்கிறார் காயிதே மில்லத் அவர்கள். இது ஒரு முக்கியமான செய்தி எனக்கே. காயிதே மில்லத் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை ஒவ்வொரு இஸ்லாமியர்கள்ட்டையும் வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. காயிதே மில்லத்தின் தொலைநோக்கு பார்வைக்கு சான்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது நெய்வேலி நிலக்கரி சுரங்கம்.
யாருமே சிந்தித்து பார்க்காத காலத்தில் அரசால் அலட்சியப்படுத்தப்பட்ட நேரத்தில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துக்கு அடித்தளமிட்டவர் காயிதே மில்லத். 1962 வடிவம் பெற்ற நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் பற்றி 1948 குரல் எழுப்பியவர் அவர். தமிழகத்தின் வட மாவட்டங்களில் புதைந்துள்ள கனிம வளங்கள் பற்றி அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் தவறானவை என்பதை ஆதாரங்களுடன் விளக்கிய காயிதே மில்லத் மின் பற்றாக்குறை நீங்கி தமிழகத்தில் தொழில் வளம் பெருக வேண்டுமெனில் நெய்வேலியில் தோண்டுங்கள், தீர்வு கிடைக்கும் என்று முன்னறிவிப்பு செய்தார். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை பற்றி அடிக்கடி பேசி அங்கே நாம் முயற்சி செய்தால் நிலக்கரி எடுக்க முடியும் என்று பலமுறை எடுத்துரைத்த பிறகு தமிழக அரசாங்கம் டெல்லி அரசாங்கத்துடைய தொடர்பு கொண்டு அதில் முயற்சி எடுத்து அதில் வெற்றி கண்டிருக்கின்றார். அந்த பெருமை காயுதமில்லத்தவர்களுக்கு பொருந்தும். சேலம் உற்காலை வர வேண்டும் என்பதிலே முதல் முதலாக கருத்து தெரிவித்தவர்கள் கண்ணியத்திற்குரிய காயுதமில்லத்தவர்கள் தான். அதற்கு பின்பாகத்தான் மற்றவர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார். முஸ்லிம்களின் வேதமாகிய திருக்குர்ஆனை அதன் மூல மொழியாகிய அரபியை தவிர வேறு எந்த மொழியிலும் வெளியிடக்கூடாது எனும் நம்பிக்கையில் முஸ்லிம்கள் மூழ்கியிருந்த போது திருக்குர்ஆனை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று முற்போக்காக சிந்தித்தவர் காயிதே மில்லத். அந்த சிந்தனையை தொடர்ந்து வலியுறுத்தியவரும் அவரே. 1943 முதன் முதலில் திருக்குர்ஆன் தமிழ் மொழிபெயர்ப்பு வெளியானது. ஆனாக்கான அப்துல் ஹமீது பாக்கவி அவர்களும் அவருக்கு துணையாக அவரது புதல்வர் ஆனாக்கான அப்துல் சமது சாஹிப் அவர்களும் அந்த அரும்பணியில் ஈடுபட்டனர். அதன் பிறகு இன்று வரை சுமார் 10 மேற்பட்ட திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் வெளியாகி இருக்கின்றன. பல விளக்க உரைகளும் வெளிவந்திருக்கின்றன. இத்தகைய மாற்றங்களுக்கெல்லாம் விதையாய் விளங்கியவர் காயிதே மில்லத். இன்னைக்கு பலர் அரபி மொழி தெரியாதவர்கள் கூட திருக்குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கத்தை சொல்லக்கூடிய, அதை எடுத்து கையாளக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது. மக்கள் அதில் இருக்கக்கூடிய கருவை இறைவன் இந்த உலக சமுதாயத்திற்கு மனித குலத்திற்கு என்ன ஆணையிடுகிறான் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. முஸ்லீம்கள் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாத நல்ல சிந்தனை படைத்திருக்கக்கூடிய எத்தனையோ பேர் திருக்குர்ஆனை படித்து தெளிந்திருக்கிறார்கள். அதன் மூலம் இந்த மார்க்கத்தை புரிந்திருக்கிறார்கள். அதன் மூலம் சமூக நல்லிணக்கம் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாகிறது. இது நமக்கு கனிமிக்க காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எடுத்துக்கொண்ட சிரத்தை, அவர்கள் கொண்டிருந்த அக்கறை, இவற்றுக்கெல்லாம் அடிகோலி இருக்கிறது, வித்திட்டு இருக்கிறது என்றால் அது நிச்சயமாக மிகையாகாது. முஸ்லிம்களிடையே நிலவிய அறியாமையையும் தவறான புரிதலையும் அகற்ற பெரிதும் உழைத்தார் காயிதே மில்லத். ஆங்கில கல்வி குறித்தும் பெண்கள் கல்வி கற்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் தொலைநோக்குடன் சிந்தித்து முஸ்லிம்களிடையே விழிப்புணர்வை விதித்தார் காயிதே மில்லத். பெண்களை படிக்க வைக்காமல் முடக்கி வைத்திருந்த சமூக சூழலில் மூட கட்டுப்பாடுகளை உடைக்கும் வகையில் தம் வீட்டு பெண் பிள்ளைகளை உயர்கல்விக்கு அனுப்பி சமூக மாற்றத்துக்கு அடித்தளம் அமைத்தார் காயிதே மில்லத். காயிதே மில்லத்தை பொறுத்த அளவில் பெண் கல்வியை ஆதரித்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய பேத்தி ஒரு MBBS டாக்டர், அந்த காலத்திலே அவரை டாக்டராக படிக்க வைத்திருக்கிறார்கள். அதே போல் மற்றவர்களுக்கும் அந்த ஆலோசனைகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். பெண்களுக்காக நீங்கள் பள்ளிகள் தொடக்க வேண்டும், பெண்களை படிக்க வைக்க வேண்டும் என்பதில் அவர்கள் ஆர்வம் காட்டினார்கள். எனவே அதன் காரணத்தால் தான் உங்களுடைய சமுதாயம் முன்னேறும் என்ற அளவிற்கு கூட கூறுகிறார்கள். அதாவது ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே முன்னேறும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருப்பதை அவர்களும் குறிப்பிட்டார்கள். ஆங்கிலம் படிப்பது ஹராம் எனும் சிந்தனை போக்கு இந்திய விடுதலைக்கு பின்னரும் முஸ்லீம்கள் மத்தியில் தொடர்வதைக் கண்டு வேதனை அடைந்தார் காயிதே மில்லத். சுதந்திர இந்தியாவில் முஸ்லீம்கள் எழுச்சி பெற வேண்டுமெனில் ஆங்கில அறிவு அவசியம் என வலியுறுத்தினார். அதற்கு தாமே முன்மாதிரியாகவும் திகழ்ந்தார். காயிதே மில்லத்தின் ஆங்கில புலமை கேட்போரை வியப்பில் ஆழ்த்தும். முஸ்லிம்கள் கல்வியில் பின்தங்கி இருப்பதாக சச்சார குழு 2006 சொன்னதை 1940களிலேயே சொல்லிவிட்டவர் காயிதே மில்லத்.
பள்ளிக்கு செல்லும் வயதுடைய முஸ்லீம் குழந்தைகள் படிக்கின்றனவா என்பதை கண்காணிக்குமாறும், படிக்கவில்லை எனில் அதற்கு தடையாக நிற்பது எது என்பதை கண்டறியுமாறும் முஸ்லீம் லீக் தொண்டர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். சென்னையில் அந்த காலத்தில் இஸ்லாமிய கல்வி சேவையை நினைவுகூரக்கூடிய முறையிலே ஒரு கல்லூரி முகமடன் ஆர்ட்ஸ் காலேஜ் என்று ஒன்று செயல்பட்டு வந்தது. சென்னை மாகாண கல்வி அமைச்சராக இருந்த திரு அவினாசிலிங்கம் அவர்கள் சென்னையிலே உள்ள முகமதன் கல்லூரியை சமய சார்பற்ற ஒரு பெயருள்ள கல்லூரியாக ஆக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே அதனை அரசு கல்லூரி என்று மாற்றம் செய்தார். அதை பொறுக்க முடியாத காயிதே மில்லத்தவர்கள் உரியவர்களிடம் சென்று முறையிட்டார். இந்த சமுதாயத்தினுடைய உதவியினால் உருவாக்கப்பட்ட கல்லூரியில் உள்ள அந்த இஸ்லாமிய தொடர்பையே துண்டித்து விடுவது சரியல்ல என அவர்கள் நினைவூட்டினார்கள். நினைவூட்டிய போதும் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனை பார்த்த முஸ்லிம் சமுதாயத்து மக்கள் எல்லாம் நம்முடைய சமுதாயத்தின் பெயரால் இருந்த ஒரு கல்லூரியினுடைய பெயரும் மாற்றப்பட்டு விட்டதே என்று அங்கலாய்த்தவர்களாக தங்களுடைய வேதனையை கண்ணியமிக்க காகிதமில்லத்தவர்களிடத்திலே வெளிப்படுத்தினார்கள். அதற்கு காகிதமில்லத்தவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்து விட்டு சொன்னார்கள், இன்றைக்கு முகமதன் கல்லூரி என்கிற பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது என்கிற வருத்தத்தை நீங்கள் எல்லாம் சொல்லுகிறீர்கள். மீண்டும் அந்த கல்லூரியினுடைய பெயர் முகமதன் கல்லூரி என்று அழைக்கப்படுவதற்கு ஏற்ப உள்ள முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இந்த நிகழ்ச்சியையே ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு சமூகத்திலே இருக்கக்கூடிய கல்வி சிந்தனையாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கென்று ஏன் கல்லூரி நிறுவனங்களை உருவாக்கக்கூடாது என்கின்ற தாக உணர்வை வெளிக்காட்டிய பெருந்தகை கண்ணியமிக்க காகிதமில்லத்தவர்கள். அப்போது சமுதாயத்தவர்கள் சொன்னார்கள், யாரிடத்திலே போய் பணம் கேட்பது என்று அவர்களெல்லாம் கேட்ட நேரத்தில் நான் வருகிறேன், முதல் முதலாக கல்லூரி ஆரம்பிப்பதற்கு சமுதாயத்தின் சார்பாக கல்லூரி ஆரம்பிப்பதற்கு நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்கள் முதல் முதலாக இலங்கைக்கு பயணமானார். பொருள் திரட்டுவதற்காக அவர்கள் சற்றுமே கவலைப்படாது சிங்கப்பூர், மலேசியா முதலிய கிழக்காசிய நாடுகளுக்கு சென்றிருந்தார். அப்போது அவர்கள் அங்கெல்லாம் சென்று பலரிடமும் சமுதாய தலைவர்களிடம், குறிப்பாக தமிழை தாய்மொழியாக கொண்டிருந்த பெருமக்களிடமெல்லாம், இந்த கல்லூரிகள் நம் வட்டாரங்களிலே வளர்ச்சி அடைந்தால், தோன்றினால் அதனால் இந்த சமுதாயத்திற்கு பெருநன்மை கிடைக்கும் என்ற கருத்தை சொன்னார்கள். எல்லாரும் வாரி வாரி வழங்கினார்கள். காகிதே மில்லத்தின் அளப்பெரும் முயற்சியினால் சென்னையிலே புதுக்கல்லூரி, திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, அதிராம்பட்டினத்தில் காதர் முஹைதீன் கல்லூரி, திருநெல்வேலியில் சதகத்துல்லா அப்பா கல்லூரி என தமிழகமெங்கும் முஸ்லீம் கல்வி நிறுவனங்கள் இயங்கத் தொடங்கின. 1970 ஜூலை மாதத்தில் நாங்கள் டாக்டர் ஜாக்ரிசன் கல்லூரியினுடைய தொடக்க விழா நடத்தினோம். அந்த தொடக்க விழாவிலே அவர்கள் கலந்து கொண்டு டாக்டர் ஜாக்ரிசன் கல்லூரியை தொடக்கி வைத்தவர்களே காகிதமில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் தான். அவர்கள் எந்த திட்டமிடலை, எந்த வழிகாட்டுதலை இந்த சமூகத்திற்கு அமைத்தார்களோ அதன் அடிப்படையிலே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 800க்கும் மேற்பட்ட மேல்நிலைப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளிகள், தமிழ்நாட்டில் 23க்கும் மேற்பட்ட அளவிலே இஸ்லாமிய சமூகம், சிறுபான்மை சமூகம் நடத்தக்கூடிய கலைக்கல்லூரிகள், இன்றைக்கு இந்த சமூகம் 17க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் கனவு கண்டார்கள். காகிதே மில்லத் அவர்களுடைய தொடர்பு இல்லை என்றால், அவர்களுடைய பங்களிப்பு இல்லை என்றால், அவர்களது வழிகாட்டுதல் இல்லை என்றால், நமது தமிழகத்திலே உள்ள பல கல்லூரிகளும் இன்று வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனவே, இந்த நிலை இல்லாது போயிருக்கும். இன்றைக்கு எல்லோரும் பேசக்கூடிய இடஒதுக்கீடு, முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு என்பதை கண்ணியத்திற்குரிய காகிதே மில்லத்தவர்கள் அரசியல் நிர்ணய சபையில் வாதம் செய்து வலியுறுத்தி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பேக்வேர்டு என்று சொல்லக்கூடிய அந்த பிற்பட்டோர் வகுப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பதத்தை கண்ணியத்திற்குரிய காகிதே மில்லத்தவர்கள் அரசியல் நிர்ணய சபையில் வாதமாக எடுத்து வைத்து, எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயம் பிற்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மக்கள் வாழக்கூடிய சமுதாயமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் எங்களை பிற்பட்ட பட்டியலில் சேர்த்து எங்களுக்கு எல்லா விதமான உரிமைகளையும் தர வேண்டும் என்று வாதம் செய்து அதை வலியுறுத்தினார்கள்.
தமிழகத்தின் எல்லையை தாண்டி கேரளாவின் மலபார் பகுதியில் ஃபரூக் கல்லூரி உருவாவதற்கும் அக்கல்லூரி உயர்ந்தோங்குவதற்கும் மிகப்பெரும் பங்களிப்பை தந்துள்ளார் காயிதே மில்லத். 1965 புனித ஹஜ் பயணம் மேற்கொண்டார் காயிதே மில்லத். அப்போது முஸ்லிம் லீக் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பேரறிஞர் அண்ணா காயிதே மில்லத்தை வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். காயிதே மில்லத் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு வருகிறார், மக்கா மாநகருக்கு வருகிறார், ஹஜ் கடமையாற்ற வருகிறார் என்ற நிலையில் சவுதி அரேபியாவினுடைய தூதரக அதிகாரி இங்கே அவரிடத்திலே காயிதே மில்லத் அவர்கள் கேட்காமலே ஒரு கடிதத்தை தருகிறார், நீங்கள் அங்கு சென்றவுடன் இதை தாருங்கள் இங்கே. அந்த கடிதத்தில் இந்திய இஸ்லாமிய மக்களின் அமீர் அங்கே வருகிறார், மன்னருக்கு சமமான செல்வாக்கு பெற்ற ஒரு மாபெரும் தலைவர் வருகிறார் என்ற அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார். சவுதி அரேபிய அரசுக்கும் தெரிவித்து விட்டார், மன்னர் பைசலினுடைய அலுவலகத்துக்கும் தெரிவித்து விட்டார். காயிதே மில்லத் அவர்கள் அந்த கடிதத்தோடு செல்கிறார்கள், ஆனால் அந்த கடிதத்தை பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் அவர்கள் மற்றவர்கள் எவ்வாறு நடத்துகிறார்களோ அல்லது மற்றவர்கள் எவ்வாறு இந்த கடமையை செய்கிறார்களோ அந்த வகையில் நாமும் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தார். அங்கே இருக்கிறவர்கள் இப்படி ஒரு பெரிய தலைவர் வருவதாக சொன்னார்களே, வரவில்லையே என்று சொல்லி அவர்கள் விசாரிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு நாள் காவலர்கள் புடைசூழ வந்து இங்கே இஸ்மாயில் சாஹிப் என்பவர் இருக்கிறாரா என்று கேட்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் பரபரப்படைகிறார்கள். நிதானமாக, மலையே இடிந்து விழுந்தாலும் அதை பற்றி சலனமே காட்டாத மாபெரும் தலைவர் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்கள். ஆம், நான் தான் என்றார். உங்களுடைய உடைமைகளை காட்டுங்கள் என்று அவருடைய கடவுச்சீட்டு பயணச்சீட்டு எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். அதிலே அதை கடிதம் எடுக்கிறார்கள். கடிதத்தை எடுத்து பார்த்து விட்டு திடுக்கிடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு யார் என்று முதல்ல தெரியலை. நீங்கள், மன்னர் உங்களை எவ்வளோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், மன்னர் பைசல், நீங்கள் அங்கே அரண்மனையில் வந்து தங்க வேண்டும் என்கிற போது, இல்லை, நான் என் சகாக்களோடு எங்கள் இந்திய மக்களோடு இங்கே தான் நான் தங்குவேன், நான் வருவதற்கில்லை என்று சொல்கிறேன். அரண்மனையில் வந்து தங்கும்படி தாம் விடுத்த அழைப்பை ஏற்க மறுத்த காயிதே மில்லத்தை விருந்துக்கு வருமாறு அழைத்தார் மன்னர் ஃபைசல்.